ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் பப்ளிக் இருக்குது. அதை மீட்டு எடுக்க வந்த நல்ல டாக்டர் தான் உயர் திரு அண்ணாமலை அவர்கள். ஆண்டவனாக பார்த்து திருவண்ணாமலை சிவபெருமான் அனுப்பிச்சு வச்ச அண்ணாமலை தான் மக்களிடம் வருகிறார். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் பப்ளிக்கானா, கூடுற கும்பல் எல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆனோம். தமிழ்நாடு மக்கள் மரணிக்காமல் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்றால் கூடுகின்ற கூட்டங்கள் அத்தனையும் வாக்குகளாக பரிமளிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அடி வயிற்றிலிருந்து வர வேண்டிய வேண்டுகோள். அதை எண்ணி நான் ஆண்டவனிடம் வேண்டுவேன். மோடி வர வேண்டும். மோடி வந்தால்தான் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்வியும் தமிழ்நாடு ஃபுல்லி நாட் சாட்டிஸ்ஃபைட். பப்ளிக் வந்து அதான் நான் சொல்லிட்டேன். ஐசியூவில் இருக்காங்க தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் நல்ல டாக்டர் வர்றார் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா எல்லோரும் மரணிக்க வேண்டியதுதான். தமிழ்நாடு பப்ளிக் எவ்வளோ அனுபவித்தாலும் இவ்வளோ 50 வருஷம் அனுபவிச்சிட்டாங்க. ஏன் ஒரு 5 வருஷம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பார்ப்போமே? 50 இயர்ஸ் தான் நீங்கள் அனுபவிக்காத ஒருத்தர் வந்து நான் ஒரு சேஞ்சு தரையங்கும் போது 5 வருஷம் அவர்கிட்ட கொடுக்குறதுல என்ன தயக்கம் இருக்குது? ஒரு சான்ஸ் கொடுங்க. அதில் உங்களுக்கு யோகம் வந்து நல்ல இதாக டேர்ன் ஆகிடுச்சுனாக யூல் பி ஹாப்பி. அது மாதிரி தான் என்னுடைய பப்ளிக் ஒன் அமங் பப்ளிக் ஐ எம் டெல்லிங் திஸ். விமர்சனம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ஆள் கேட்டாங்க கவுன்சிலராக கூட இல்லை அவர் என்னையா அப்படின்னு உதயநிதியோட கம்பேர் பண்ணும்போது. கவுன்சிலரே இல்லாமல் வெத்து அண்ணாமலைக்கு ஏன் பயப்படுறீங்க? அவர் வந்து ஆர்டினரி மேன் சார். ஹி இஸ் ஒன் அமங் பப்ளிக். ஏன் நீங்கள் பார்த்து பயப்படுறீங்க அண்ணாமலையை பார்த்து? அதனால் ஏதோ இருக்குது, விஷயம் இருக்குது சார் அவர்கிட்ட. இல்லாமல் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்லாம் தத்தளிக்கிறான். அவங்களுக்கு ப்ராப்பராக நம்மள்கிட்ட இருக்கிற வீக்னஸ் தமிழ்நாடு எவ்வளோ அயோக்கியனாக இருந்தாலும் போட போய் தொலைகிறான்னு விட்டுருவோம். அந்த வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் இதே பண்ணுறது. பேசி பேசியே கொண்டாங்க சார். இப்போ பேசாமல் இவரும் பேசுகிறார். ஏன்னா பேசினா தான் எடுபடும் மக்களுக்கு. அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது இன்னும் பப்ளிக் கையில் தான் இருக்குது. இல்லைன்னா அவங்க இன்னும் சஃபர் பண்ணுவாங்க. இது நிச்சயம் மீண்டும் திமுக வந்தால் பப்ளிக் ரொம்ப ரொம்ப வருத்தப்படும் சார். பெரியாரின் பேரனா அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அது மாதிரி கடவுளை கும்பிட்ற எனக்கு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு இருக்குது. அவர் கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு சார். பெரியார் சொன்னதில் திமுக ஆஃபீஸ்லையும் ஏடிஎம்கே ஆஃபீஸ்லையும் காங்கிரஸ் ஆஃபீஸ்லையும் கொண்டே வைக்க வேண்டியதானே? சர்ச்சுக்கு முன்னாடி வைக்க வேண்டியது, மாஸ்க்கு முன்னாடி வைக்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் பதில் காணும் சார். கிடைச்ச அண்ணாமலை வேறு ஒன்றும் டார்ச்சர் பண்ண முடியாது சார். நீ ஏன் பெரியார் சிலையை பற்றி பேசுகிற? அவர் அங்கே மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறார், அவ்வளோதான். நான் அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லட்டுமா சார்? மேடம் துர்கா ஸ்டாலின் அவங்க தனம் கோவில் போகிறாங்க, 32 பவுண்டில் திருப்பதியில் போய் நகை போட்டாங்க. அந்த பெரியாரோட வாசகத்துக்கு அவங்க டோட்டலாக ஃபிட்டாவாங்களா? அது ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். அவர் வீட்லேயே காட்டு முறாண்டி முட்டால் எல்லாரையும் வச்சுட்டு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறதுல என்ன சார் அர்த்தம் இருக்குது? திமுக ஆட்சி இருக்கிறதாவே தெரியல. சிம்பிளி தே ஆர் ஹியர் ஃபார் ஏர்னிங் மணி. 5-க்கும் 10-க்கும் பப்ளிக் வந்து அல்லாடுறான் சார். 50,000 5,000 கோடிங்கும் போது அவன் வந்து ஷாக்காகிறான், மனசு வந்து போகிறான். 3 டிஸ்ட்ரிக் இருந்தாலும் இந்த பணத்தெல்லாம் எண்ண முடியாது. 3 டிஸ்ட்ரிக் பப்ளிக் உட்காந்து கவுண்ட் பண்ணால் கூட இவன் கொள்ள அடித்த பணத்தை எண்ணவே முடியாது. தட் பேச்சு தகவல் ஏன்ட்டு சார் ரைடுங்கிறது அதுவும் தப்பு. என்னோட இது சொல்லுவேன், தப்பு. என்னோட இதே பாலிசி சார், கேன்வஸிங் யாரும் இப்போ வரக்கூடாது. கேண்டிடேட்டு சிம்பிள் ஒட்டி தான் வைக்கணும். எலெக்ஷனில் 100% போலிங் இருக்கணும். ஓட்டு போடாத வயலுக்கு அடுத்த நாளைக்கு ஒன்றும் கிடையாது. ரேஷன் கார்டு கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அது எல்லாம் முடிஞ்சோடனே எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இன்னொரு கமிஷன் வை. அந்தந்த சிம்பிள் ஜெயிச்சிங்கன்னா அவன் கேண்டிடேட்டை சொல்லிட்டோம். அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அவன் என்ன யோகிதை? விஓஓ 100 ரூபா வாங்கினா அரெஸ்ட் பண்ணுறேனோ சார். அவன் மூஞ்சிய முடிக்கிறான். இவெல்லாம் 8 மணி வேட்டியை போட்டால் கூட மூஞ்சிய முட முடியாது சார். இவெல்லாம் ஏவா வேலு அவங்கெல்லாம் நான் வந்து இதாக சொல்லலை. வய உங்கள் பணமும் இருக்குது சார். இன்டர்வியூ எடுக்கிற உங்கள் பணம் இருக்குது, என் பணம் இருக்குது. அவர் என்ன சார் சொல்லுவார்? ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உழுவில் போகிறேன் பாரு. அவர் ஏவா வேலு வந்து ரிக்ஷாவை இழுத்துட்டு போய் கலைஞர் அந்த ரிக்ஷாவில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டாங்களா இல்லையா? ஐவேஜ்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது சார். அதை எல்லாத்தையும் கேட்க சொல்லுங்கள். 100 வயசு எல்லாமே உட்கார வைக்கணும் சார். நானாக இருந்தாலும் தப்பு தான். எனக்கு 74 வயசு ஆகுது. நாளைக்கு என் புள்ள பேரம் பாதிக்கக்கூடாது இந்த தமிழ்நாட்டில். அப்படி தான் சார் சொல்லுவாங்க. சார் 10 கோடி ரூபாய் உங்களுக்கு இப்போ வந்துடுது. உங்கள் கிராமத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பான்? இந்த ஆளுக்கு எப்படிலாம் வந்து கேட்க மாட்டானா? நான் கேட்குறேன் சார், இவ்வளோ சொத்து சேர்த்துட்டேன்னா அட்லீஸ்ட் கலைஞர் போகும்போது அப்பா ஸ்டாலின் ஒழுங்காக ஆட்சியை நடத்து, நம்ம குடும்பத்துக்கு சொத்தெல்லாம் போகிறோம். பப்ளிக் என்னென்ன, ஏழை எளிய மக்கள் என்னென்ன, நல்லது பண்ணுங்கடா, நல்ல பேர் எடுத்து நீங்களும் வாங்கடா, நானாவது நரகத்தில் இருக்கேன், நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்லாமல் இல்லையா சார்? சார் இதுக்கான மெடிக்கல் காலேஜ் சார், எல்லா பேரும் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கான். த்ரோட்ஸில் ஏன்ட்டு தேர் ஏனிங் வராது, அந்த பைசாலாம் வராது சார். நீட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன், படிக்கிறது இண்டிவிஜுவலோட இது. படித்தவன் வரான், மெரிட் இருக்கிறவன் வரான், இல்லைனா போகிறான். அதெல்லாம் அவனோட பப்ளிக்கோட இஷ்டம் சார். அப்படி இருக்கும்போது நீட்டு கீட்டெல்லாம் சொல்லி என்ன சார் பிரயோஜனம் இருக்குது? சார் நிச்சயமாக வரணும், வந்தால் தான் பாரதத்துக்கு நல்லது. வரலைன்னா கண்டிப்பாக வருவார், 100%. வரலைங்கிறது இட் இஸ் ஏ மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற மாதிரி. பப்ளிக்கு தமிழ்நாட்டு பப்ளிக்கே டிஃப்ரெண்ட்டு சார். என்ன ஏகத்தனம் பண்ணாலும் பதாமல் போகிறாண்டா அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவோம். வளராமல் அகசியர் மாதிரி அது முன்னாடியில் இல்லை சார். வளர்ச்சிங்கிறது கஷ்டப்பட்டு தான். காங்கிரஸுக்கு அப்புறம் 67 எப்படி டிஎம்கே வளர்ந்தது? அத்தனை தலைவர்களை விட்டு கருணாநிதி எப்படி வந்தார்? திமுக தலைவராக எல்லாரையும் அமுக்கி தானே வந்தார். அதனால திமுக அமுக்கி தான் பிஜேபி வரணும். ஃபார் தட் இட் வில் டேக் டைம். இந்த அசிங்கத்தை கலக்கிறதுக்கு அந்த சிங்கம் தான் கரெக்ட். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அசிங்கத்தெல்லாம்
டீத்து எடுக்க இது சிங்கம் கர்நாடகாவிலேருந்து அவுத்து விட்டுருக்காரு இங்கே வந்து அடித்து சாப்பிட்டு மாட்டிக்காமல் இருங்க சிங்கத்துக்கு.